ஹாய் கைஸ், இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க குருதியாட்டம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு மதுரைனாலே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் அடித்தடி வெட்டு குத்து அது மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதே தான் இதுலேயும் காமிச்சிருக்காங்க. நம்ம எட்டு தோட்டாக்கள் ஃபேம், அதுதான் எட்டு தோட்டக்கள் படத்தோட டேரக்டர் தான் நம்ம ஸ்ரீகணேஷ். எட்டு தோட்டங்கள் படம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிலீஸ் ஆன ஒரு ரெண்டு மூணு நாள் ஒழுங்காக போக மட்டும் அடுத்து நல்லா அந்த சங்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு ட்வீட் பார்த்துட்டு ட்வீட் போடுறப்போ வந்து படம் சூப்பராக போச்சு. படம் வந்துட்டு எட்டு தோட்டாக்கள் சூப்பராக இருந்துச்சு. சரி, எட்டு தோட்டாக்களை நம்பி ஒரு மினிமம் கேரண்டியாக இருப்பார்ல அந்த டேரக்டர், சரி சொல்லிட்டு நம்ம இந்த படத்துக்குள்ள போகிறோம். நம்ம இந்த படத்துக்குள்ள போகிறப்ப ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. அதர்வா கரெக்டாக அதுக்கு ஆப்டாக இருந்தார். நம்ம கிராஃப்டிங் இருக்குல்ல ரைட்டிங்லேயே வந்துட்டு இவங்க உட்காந்து எழுதுறப்பவே அந்த ஸ்டெண்டெல்லாம் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. அது எல்லாமே ஸ்டெண்ட் சீக்வன்ஸ் பொறுத்தளவு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒன்னோட ஒன்றே கனெக்ட் ஆகும். ஸ்டோரி கனெக்ட் ஆகிறப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயோட லேக் வந்துட்டு நமக்கு அப்படியே தெரியும். நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு அதில் நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். அது ஒன்று தான் பெரிய மைனஸாக இருக்குது இந்த படத்தில். யுவன் சங்கராஜோட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா, அது யுவன் இப்போ ரீசெண்டாக பண்ணதில் வந்துட்டு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு யுவன். அப்புறம் இடையில மாமனிதன் கொஞ்சம் பண்ணியிருந்தார், அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லாவே இருக்குது. இந்த படம் வந்துட்டு இவ்வளோ தூரம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசனே வந்துட்டு இந்த படம் எடுத்து ஒரு நாலு வருஷம் இருக்கும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ வந்துட்டு இந்த டேரக்டர்லாம் வந்தாங்க. இந்த டேரக்டர்லாம் வந்துட்டு ஒரே டீமாக இருப்பாங்க. எப்படின்னா, ஸ்ரீ கணேஷ், லோகேஷ் கனகராஜ், நம்ம கார்த்திக் நாராயண், இவங்க எல்லா பேருமே ஒரே டைமில் வந்து ஹிட்டு ஹிட்டு கொடுத்தவங்க. இவங்க எல்லா பேர் படத்தையும் பார்க்குறப்ப அடுத்தடுத்து தமிழ் சினிமாவோட ஃபியூச்சரை இவங்களாக தான் இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதை பொறுத்து லோகேஷ் வந்துட்டு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் நாராயண் வந்துட்டு என்னென்னு தெரில, அது அவர் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸ்ரீ கணேஷ் வந்துட்டு அடுத்து அஜித்தை வச்சு பண்ண போகிறதா வந்துட்டு நியூஸ் போய்கிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு குருதியாட்டம் கொஞ்சம் டவுன் ஆனதுனால அடுத்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. படத்தில் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் எடுத்து நாலு வருஷம் ஆச்சுங்க. அப்போயும் வந்து இந்த படம்லாம் வேறு லெவலாக போயிருந்துருக்கும். ஒரு இப்போ வந்ததுனால வந்து இப்போ ஒரு மினிமம் கேரண்டி படத்தை நம்பி நீங்கள் தேட்டருக்குள்ளே போகலாம். மற்றபடி லவ்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானிசங்கர், பர்சனலாக எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் தேவையில்ல, ஒரு அன்யூஸ்வல் தான் அந்த கேரக்டர், தேவையில்லாத ஒரு கேரக்டர். எப்போ பார்த்தாலும் அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை ஒன்று நடிச்சிருக்கும் கண்மணின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய ட்ராக் ஆகி தான் ஃபுல் ஸ்டோரியே நகருமே. ஆனால் அதுவுமே பெருசாக நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. எமோஷனல் சீன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிட்டு இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆகிருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துட்டு இது மாதிரி படம் வந்து பார்க்குறப்போ வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்போ வந்துட்டு அந்த படம் வந்துட்டு பயங்கரமாக போயிருக்குன்ற ஒரு கண்டிப்பாக பயங்கரமாக போயிருக்கும். ஆனால் இப்போ வந்ததுனால இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தான் கொஞ்சம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு என்னடா பழசு மாதிரி இருக்கின்ற மாதிரி தோணும். மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள் தான் மூவி. நீங்கள் போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்த்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம.